ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.4% நெகட்டிவில் 17,153 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ பஜாஜ் ஆட்டோ, அதானி போர்ட்ஸ், எஸ்பிஐ, ரிலையன்ஸ் அண்ட் ஏஷியன் பெயிண்ட். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ டைட்டான், டெக் மஹிந்திரா, மாருதி, ஐஓசி அண்ட் ஐச்சா மோட்டார்ஸ். அடுத்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 117 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.33% நெகட்டிவில் 35,410 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ எஸ்பிஐ, பந்தன் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் இண்டஸ்இன்ட் பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஏயூ பேங்க், ஆர்பிஎல் பேங்க், எச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க். அண்ட் ஃபர்தர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட், நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அண்ட் இதே போல நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்மளோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜேகே டயரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜேகே டயர் கம்பெனி வந்து ஃபோர் வீலர்ஸ்க்கான டயர்ஸுக்கு இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக பஞ்சர் கார்ட் டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பஞ்சர் கார்ட் டெக்னாலஜி வழியாக ஆணியோ இல்லை 6 mm வரைக்கும் லென்த் இருக்கிற ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸோ குத்திக்கிட்டாலும் அதனால ஏற்படுற மல்டிபிள் பஞ்சர்ஸை டயர்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சர் கார்ட் டெக்னாலஜினால டயர்ஸில் ஏர்லாஸ் இல்லாமல் அதோட லைஃப் ஃபுல்லாகவே அதை ஓட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி ஜேகே டயரோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரான ரகுபதி சிங்கானி என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த டெக்னாலஜி வந்து வெஹிக்கல் ஓனர்ஸுக்கு ஹை லெவல் ஆஃப் சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸை கொடுக்கும். அண்ட் ஆல்ரெடி கம்பெனி வந்து 2020 ஸ்மார்ட் டயர் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ பஞ்சர் கார்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றது வழியா கஸ்டமர்ஸுக்கு அட்வான்ஸ்டு மொபிலிட்டி சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்றதுல எங்களோட கமிட்மெண்ட்டை காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ன்றது ஜேகே டயர் கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அப்டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்து மதர்சன் சுமியோட அப்டேட்டை பார்க்கலாம். மதர்சன் சுமி கம்பெனிக்கு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரரான போயிங் கிட்டிருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ்ன்றது கமர்ஷியல் ஏர்பிளைன் இன்டீரியரில் சில மோல்டட் பாலிமர் பார்ட்ஸை தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ்ன்றது கம்மிங் ஃபிஸ்கல் இயரோட அதாவது ஃபினான்ஷியல் 2023 Q3 கமெண்ட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் வந்து நொய்டா பிளான்ட்லேருந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பெனி இந்த ஆர்டரோட வேல்யூவை டிஸ்க்ளோஸ் பண்ணல. அண்ட் இது ரிலேட்டடாக கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ மதர்சன் சுமி வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்டெகிரேட்டட் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுற கேபபிலிட்டிஸை வந்து ஸ்கேல் அப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் விஷன் 2025 ஃபைவ் இயர் பிளான்ல நான் ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கான க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு இன்லைனாக தான் இந்த ஆர்டர்ஸை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே ரஷ்யா உக்ரைன் வார் ரிலேட்டடாக என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வார்னால இவங்களோட டிமாண்ட்ன்றது பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. அண்ட் அதே போல் நார்த் அமெரிக்காவிலேருந்து எப்பவும் போல் டிமாண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஓவரால் எனர்ஜி காஸ்ட் எல்லாமே ரேஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால கம்பெனியோட மார்ஜின்ஸ் அடி வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மதர்சன் சுமியோட வயரிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. அதாவது மதர்சன் சுமி சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனிலேருந்து வயரிங் பிஸ்னஸை வந்து டிமர்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிமர்ஜ்டு வயரிங் பிஸ்னஸோட என்டிட்டி வந்து மண்டே அதாவது 28th March வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. ஓகே, அடுத்து அனுபம் ரசாயனோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜெஃப்ரிஸ் வந்து அனுபம் ரசாயனுக்கு பை ரேட்டிங் இனிஷியேட் பண்ணி டார்கெட்டை 1040 கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ டார்கெட்டை அரௌண்ட் 20% அப்சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுபம் ரசாயன் கம்பெனிக்கு டைவர்சிஃபைடு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனாலையும் அண்ட் அதே போல் வைடு கஸ்டமர் பேஸ் இருக்கிறதுனாலையும் சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜியில் நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அடுத்த 2 கம்பெனியோட ரெவன்யூ வந்து அரௌண்ட் 33% சிஏஜிஆரில் க்ரோ ஆகும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 31% சிஏஜிஆரில் க்ரோ ஆகும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே போல் ரீசன்ட் கரெக்ஷன்னால வேல்யூவேஷனும் ஃபேவரபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து எம்சிஎக்ஸ்ன்ற மல்டி கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சோட அப்டேட்டை பார்க்கலாம். மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி வந்து கமோடிட்டி இண்டெக்ஸஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால எம்சிஎக்ஸ் அண்ட் என்சிடிஎக்ஸ்ன்ற எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கம்யூனிட்டி இண்டெக்ஸஸில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுவே பிஎஸ்சி அண்ட் என்எக்ஸ்சி எக்ஸ்சேஞ்சஸில் கம்யூனிட்டி இண்டெக்ஸஸ் இல்லாததுனால அவங்களால இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்யூனிட்டி இண்டெக்ஸஸில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 3 கம்யூனிட்டி இண்டெக்ஸஸோட டேட்டாவை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த செபியோட அப்ரூவல்னால எம்சிஎக்ஸ் வந்து கம்யூனிட்டி இண்டெக்ஸஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ அப்படி எம்சிஎக்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது அவங்களோட ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அது எம்சிஎக்ஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த டேக்ஸ் ஃபைலிங் பிளாட்ஃபார்மான குவிக்கோ இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ 7 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இவங்களுக்கு ஜிரோதா கிட்டிருந்து ஃபண்டிங் நடந்த பிறகு லாஸ்ட் 2 இயர்ஸில் தான் அதிகமான ஃபோக்கஸில் இருக்காங்க. அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூ தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 500,000 கஸ்டமர்ஸை சர்வ் பண்ணுற அளவுக்கு க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் இவங்களோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்றதை பற்றி நம்ம டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம சேனலில் இருக்கிற டாக்ஸேஷன் பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான டேக்ஸ் ஃபைலிங் வந்து இன்னும் 2 to 3 months நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ குவிக்கோ யூஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் டேக்ஸ் பிளானிங்கும் வந்து குவிக்கோ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் குவிக்கோவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற நம்ம சேனலோட குவிக்கோ ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஏர்டெல்லோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏர்டெல் கம்பெனி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறதுக்காக அவங்களோட டிஃபால்ட் லயபிலிட்டிஸ்லேருந்து அரவுண்ட் 8,815 crores டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்க்கு வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃபால்ட் லயபிலிட்டிஸ்னா ஒத்தி வைக்கப்பட்ட கடன் சொல்லலாம். அதாவது 2015 அக்வயர் பண்ண ஸ்பெக்ட்ரமோட பேமெண்ட்டை அப்போ ஃபுல்லாக பே பண்ணதுனால 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ராங் கேஷ்லோ வந்துட்டு இருக்கிறதுனாலையும் ஈக்விட்டி இன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் அண்ட் அதே போல் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ஓரளவுக்கு பாரோயிங் பண்ணதுனாலையும் இந்த டிஃபால்ட் லயபிலிட்டிஸில் கொஞ்சமாக ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது லாஸ்ட் 3 months கம்பெனி பண்ணுற 2nd ப்ரீபேமெண்ட்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 3 to 4 months மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கம்பெனி வந்து அவங்களோட டிஃபால்ட் ஸ்பெக்ட்ரம் லயபிலிட்டிஸ்லேருந்து அரௌண்ட் 24,334 crores வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த லேட்டஸ்ட் பேமெண்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட பேலன்ஸ் ஸ்பெக்ட்ரம் டியூஸ் வந்து அரௌண்ட் 67,000 crores இருக்கு. அண்ட் அதுவே அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூட டியூஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 crores இருக்கு. அண்ட் இதே போல் ஏர்டெல் கம்பெனி வந்து அவங்களோட அனலிஸ்ட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கம்பெனி வந்து காஸ்ட் சேவிங் பண்ணுறதுக்காக நிறையா காஸ்ட் சேவிங் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் அதுவே இண்டஸ் டவரில் அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 4.7% ஸ்டேக்கை 190 to 192 rupees பர் ஷேருன்ற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் 4 days மூணாவது வாட்டியாக பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெல்லியில் 1 liter பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் வந்து அரௌண்ட் 80 paise இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரலாக லாஸ்ட் 4 days 1 liter பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் வந்து அரௌண்ட் 2.4 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த சுகர் மில்ஸோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் இதுக்கான காரணம் என்னென்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட் வந்து சுகரோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு சில லிமிட் வைக்க போகிறதா சில சோர்சஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குளோபலாக வந்து சுகரோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சுகர் மில்ஸ் எல்லாமே அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி சுகர் மில்ஸ் எல்லாமே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது இந்தியாவில் சுகர் சப்ளை கம்மி பண்ணி இந்தியாவில் சுகரோட ப்ரைஸஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதனால் கவர்மெண்ட் வந்து 8 million tons மட்டும்தான் வந்து சுகரை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி கேப் வைக்க போகிறதா சில சோர்சஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது சுகர் மில் ஸ்டாக்ஸுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாலும் இப்போ இருக்கிற ஹை ஆயில் ப்ரைஸஸ்னால எத்தனாலோட டிமாண்டுக்கு சுகர் மில்ஸ் வந்து சுகரை எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணி சப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வரும். ஆனால் இந்த சுகர் எக்ஸ்போர்ட்டோட லிமிட் ரிலேட்டடாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகே, அடுத்து டிசிஎஸ் பைபேக் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். டிசிஎஸ் பைபேக்கோட அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீட்டைல் கேட்டகரியில் 50 shares 13 shares வந்து அக்செப்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அக்செப்டன்ஸ் ரேஷியோன்றது அரௌண்ட் 26% இருக்கு. அண்ட் அக்செப்ட் ஆகாத ஷேர்ஸ் வந்து மண்டே அதாவது 28th March வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகே, அடுத்து எம்டிஏஆர் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி எம்டிஆர் டெக்னாலஜிஸில் பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கு. அரௌண்ட் 1,800 rupees பர் ஷேருன்ற ப்ரைஸில் ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் அதாவது எம்டிஆர் டெக்னாலஜிஸ் ஐபிஓ வரத்துக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ண ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் ஷேர்ஸை செல் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த ட்ரேடோட டேட்டா படி பார்க்குறப்போ எம்டிஆர் டெக்னாலஜிஸில் கிட்டத்தட்ட 9.35% ஸ்டேக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கிறதா புரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த ட்ரேடில் வந்து ப்ரமோட்டர் செல் பண்ணவும் இல்லை பை பண்ணவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரலாக இந்த பிளாக் டீல்ஸ்னால இன்னைக்கு எம்டிஆர் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸில் ரொம்பவே செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஓகே, அடுத்து அதுல் கம்பெனி வந்து ஷேர் பைபேக் பிளானை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைபேக்ன்றது அரௌண்ட் 0.22% ஈக்விட்டி ஸ்டேக் அதாவது அரௌண்ட் 70 crores இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பைபேக் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 11,000 rupees பர் ஷேராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து 31st March நீங்கள் பேன் அண்ட் ஆதாரை லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியாமல் போகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பேன் அண்ட் ஆதாரை லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்ச் 31st லிங்க் பண்ணிவிடுங்க.
அண்ட் ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் லிங்க் பண்ணீங்களா இல்லையான்றது தெரியலனா உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட பேன் அண்ட் ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒருவேளை லிங்க் பண்ணலனா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட பேன் அண்ட் ஆதாரை லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக நீங்கள் ஆல்ரெடி பேன் அண்ட் ஆதாரை லிங்க் பண்ணிங்களா இல்லையான்றது நம்மளோட கமெண்ட்ஸில் ஒரு அட்டனன்ஸாக போட்டுருங்க. ஓகே, அடுத்து நம்ம யூடியூப் லைவ்ல வரத்துக்கு நிறைய பேர் நிறைய டேட்ஸை கொடுத்துருந்தீங்க. ஸோ அதில் சில டேட்ஸை எடுத்து நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் அதே போல் யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் வந்து ஒரு போல கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் எந்த டேட்டுக்கு அதிகமான ஓட்ஸ் வருதோ அந்த டேட்டில் நம்ம யூடியூப் லைவை கண்டக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அப்புறமா டைமிங்காக இன்னொரு போல கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் பேன் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படி உங்களோட ப்ரிஃபர்ட் டேட்டை ஓட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதையும் நம்மளோட கமெண்ட்டில் ஒரு அட்டனன்ஸாக போட்டுருங்க. யூடியூப் கமெண்ட்ல யாராவது நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னா கால் பண்ணாதீங்க. யூடியூபோட கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சேனலோட பேர் வந்து கிரே கலர்ல இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஐடின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த யூடியூப் சேனலோட கம்யூனிகேட் பண்ணாலும் அந்தந்த சேனலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் கான்டாக்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்றீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படி இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர், ஜெய் ஹிந்த்.